காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியைச் சூடி நீதியுளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. இறைவனையும் தமிழன்னையையும் பணிந்து ஐக்கிய இராச்சியத்தினுடைய தமிழ்த்துறை பெருமையோடு முன்னெடுக்கின்ற சான்றோர் சந்திப்பு நிகழ்வின் ஐந்தாவது நிகழ்வு இன்றைக்கு கைகூடியிருக்கிறது. இங்கே இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என் அன்பான முதல் வணக்கத்தை தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். பெருமக்களே, அமிர்தம் இருக்கிறதே, இது சாகா வரத்தை நல்க வல்ல ஒரு மருந்தாக கொள்ளப்படுகிறது. ஒரு காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய விழுந்தார்கள். எதற்காக இந்த பார்க்கடலை கடைகிறார்கள்? இருவருமே முரண்பட்டவர்கள். தேவர்கள் அசுரர்கள் இருவருமே எதிரெதிரான சிந்தனை உள்ளவர்கள், எதிரெதிரான கொள்கை படித்தவர்கள். ஆனால் எதிரெதிர் கொள்கை இருந்தாலும் ஒரு கொள்கையிலே அவர்கள் உடன்பட்டு நின்றார்கள். அது என்னவென்றால், நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டும், அதற்கு ஒரு மருந்து வேண்டும். அந்த கொள்கையிலே உடன்பட்டார்கள், ஒன்றித்தார்கள். அப்படி ஒன்றித்து அவர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள். மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி என்கின்ற பாம்பை நானாகவும் கொண்டு ஒருபுறம் தேவர்கள் மறுபுறம் அசுரர்கள் மாறி மாறி இழுத்தார்கள். வேதனை தாங்க மாட்டாத பாம்பு நஞ்சை கக்கியதாக புராண செய்திகள் உரைக்கின்றன. இதை பக்தி இலக்கியங்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டும். கோலமால்வரை மத்தன நாட்டி கோளரவு சுற்றி கடைந்து எழுந்த ஆல நஞ்சு கண்டு அவர் மிக இரிய அமரர்கட்கு அருள் புரிவது கருதி நீலமார் கடல் விடம்தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்த என்று பாடுவார் சுந்தரமூர்த்தியார். இங்கே அமிர்தம் என்பது சாகா வரம் அழிக்க வல்ல ஒரு மருந்தாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், சாகாவரம் நல்க வல்ல அந்த அமிர்தத்திற்கு அத்துணை பெருமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். பெருமக்களே, அமிர்தம் அதற்கு ஒப்பான ஒரு மொழி இருக்கிறது என்றால், அது நம் தாய் தமிழ் மொழியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால், தமிழ் 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 என்று சொல்லி பாருங்கள். அமிழ்ந்து 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 என்று இயல்பாகவே காதிலே ஓசை விழுகிறது. தமிழ் அமிழ்ந்து அமிழ்தினும் இனிய தமிழ் மொழி எங்கள் உயிருக்கு நேர் என்பதுதான் இன்று நான் உங்களோடு சந்தித்து பேசுகிற தலைப்பாக அமைந்திருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த செம்மொழி என்கின்ற சிறப்பு நம் தமிழ் மொழிக்கு இருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய செம்மொழிகள் மிகச்சில. 8000 மொழிகளுக்குள்ளே மிகச்சில மொழிகளைத்தான் செம்மொழிகள் என்கின்ற வரையறைக்குள்ளே நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். அதற்குள்ளே இன்றைக்கு வாழும் மொழி என்கின்ற தகுதிப்பாடு 2 மொழிகளுக்குத்தான் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்று தமிழ், மற்றையது சீனம். சீன மொழியும் தமிழ் மொழியும் இரண்டும் வாழும் செம்மொழிகளாக கொள்ளப்படுகின்றன. இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலே சரி, ஏன் தாயக நிலப்பரப்பிலே சரி, ஒரு ஊரிலே நீ எவ்வளவு காலம் இருக்கிறாய் என்று கேட்டால், கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன்தோன்றிய மூத்த குடி எப்பொழுது தோன்றியதோ அன்று முதல் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்வதிலே எனக்கு பெருமை. தாயக பரப்பிலே நாங்கள் சுயநிர்ணய உரிமை கேட்கிறோம். ஆதிக்குடிகளாக எங்களை அங்கீகரியுங்கள் என்று போராடுகிறோம். மிக நீண்ட பரப்பிற்கு வரலாற்றிற்கு சொந்தக்காரர்களாக எங்களை அடையாளப்படுத்துகிறோம். சில காலங்களுக்கு முன்னர் கடந்த வருடம் பிரித்தானியாவிலே சில பெரியோர்களை சந்தித்தேன். அந்த சமயத்திலே எப்பொழுது நீங்கள் வந்தீர்கள் என்று அவர்களை ஒரு கேளா கேள்வி கேட்டுவிட்டேன்.
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விடையிறுத்தார்கள். அதற்குள்ளே சிலர் 90ஆம் ஆண்டு தப்பியொட்டி வந்தேன் என்று அணங்கி அணங்கி சொன்னார். 83 கலவரத்திலே வந்தேன். இலங்கையிலே 83ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தின் பொழுது பாஸ் நடைமுறைகள் விசா நடைமுறைகள் திறந்துவிட்ட பொழுது நான் இங்கே வந்து இறங்கினேன். கொஞ்சம் பெருமையாக சொன்னார். 67-லே படிப்பதற்காக இங்கே வந்தேன் என்று சற்று இருமாப்பாக சொன்னார். இப்போ இந்த 67-லே வந்தேன் படிப்பதற்காக வந்தேன் என்பதிலே இருந்திருக்கக்கூடிய அந்த பெருமை இருக்கிறதே, அவரை எல்லோருமே பெரிதாக மதிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்தான் தமிழ் குடிகளுக்குள்ளே பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இன்று வாழ்பவர்களுக்குள்ளே மூத்தவராக கொள்ளப்படுகிறார். மூத்த குடிமகன். இப்போ மூத்தவருக்கு தொன்மையானவருக்கு பழமையானவருக்கு பெருமை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய மூத்த மொழி தொன்மையான மொழி பழமையான மொழி எந்த மொழி என்றால் அது தமிழ் மொழி, அதுதான் எங்கள் செம்மொழி என்று உறுதிபட நாங்கள் உரைக்கிறோம். அதனால்தான் தமிழினுடைய பெருமையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்னரேயே சங்க இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. தமிழினுடைய முதலாவது இலக்கண நூல் என்று கிடைக்கிற இலக்கண நூல் தொல்காப்பியம். அதற்கு முன்னரும் இலக்கண நூல் எழுந்திருக்கலாம் என்பதற்கு ஆதாரமாகத்தான் தொல்காப்பியனார் என்ப மொழிப என்கின்ற சொற்கையாட்சியை அவர் கையாண்டிருக்கிறார். எனவே தொல்காப்பியத்திற்கு முதலே ஒரு நூல் எங்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது என்று எங்களால் உணர முடிகிறது. இதற்குள்ளே தான் ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம் பெருமக்களே. 2000 வருடங்களுக்கு முன்னரேயே செம்மையான பழமையான சிறப்பான ஒரு இலக்கியம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது என்றால் அதற்கு முன்னரேயே தமிழ் மொழி தோன்றியிருக்க வேண்டும். ஒரு மொழி தோன்றி அதிலே சிறப்பு வாய்ந்த இலக்கியங்கள் உருவாக வேண்டும் என்றால் எத்தனையோ நூற்றாண்டுகள் எடுக்கும் என்பது அனுபவ வாயிலாக நாங்கள் கண்டறிந்த உண்மை. ஒரு காரியத்தை நாங்கள் செம்மையுறச் செய்வதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் என்பதை நாங்கள் அனுபவ வாயிலாக உணர்ந்திருக்கிறோம். அது உண்மை என்றால் தமிழ் மொழி செம்மொழியாக சிறப்பான மொழியாக தன்னை 2000 வருடங்களுக்கு முன்னரேயே கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டிற்கு முன்னரேயே தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்றால் அதற்கு முன்னரேயே தமிழ் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன என்று துணிய முடிகிறது. இந்த நிலையில்தான் இலங்கையிலிருந்தும் சங்க இலக்கிய பரப்பிலே பங்களிப்பு செய்த ஈழத்து பூதந்தேவனாரை நினைத்து பார்க்கிறோம். முதலாவது புலவராக ஈழத்து பூதந்தேவனாரை நாங்கள் கொள்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் பற்றிய குறிப்புகள் 7 பாடல்கள் அவர் சங்க இலக்கியங்களிலே அகத்துறை சார்ந்து பாடியிருக்கிறார். ஆனால் ஈழத்து பூதந்தேவனாரை பற்றிய செய்திகள் எங்களுக்கு கிடைக்கவில்லையாதலால் அவர் மதுரை ஈழத்து பூதந்தேவனாரா இலங்கை ஈழத்து பூதந்தேவனாரா என்கின்ற சர்ச்சை இன்று வரை தொடர்ந்த வண்ணமே இருப்பதை பார்க்கிறோம். இது எவ்வாறாயினும் ஈழத்து பூதந்தேவனாரோடு இலங்கையினுடைய இலக்கிய வரலாறு தொடங்குகிறது என்று நாங்கள் மார்தட்டினாலும் அதற்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டிலேதான் இலங்கையினுடைய இலக்கிய வரலாற்றினுடைய அடுத்த நூல் கிடைக்கிறது. இன்று கிடைக்கிற நூல்களுக்குள்ளே முதலாவது நூலாக சரஸ்வதி மாலை என்கிற நூலை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். அவ்வளவு காலமும் என்ன ஆயிற்று என்று கேட்டால் அதற்குள்ளேதான் ஒரு கால வெளியை நாங்கள் தொலைத்திருக்கிறோம். இது துரதிருஷ்டவசமானது. ஆவணப்படுத்துவதிலே எங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய அக்கறையின்மை அல்லது எங்கள் முன்னோர்கள் அடிக்கடி கண்டிருந்திருக்கக்கூடிய போர் அல்லது எங்கள் முன்னோர்கள் கொண்டிருந்திருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் ஒருவரை
சடலமாக கண்ட பின்னர் அவரை எரிக்கின்ற பொழுது அவருடைய இலக்கிய படைப்புகளையும் சேர்த்து கொளுத்துகிற எரிக்கிற ஒரு வழக்காறு. இவற்றினால் அரிய பல பொக்கிஷங்களை நாங்கள் இழந்து விட்டோம். இந்த நிலையிலேதான் இலங்கையினுடைய இலக்கிய வரலாற்றிலே ஒரு கால இடைவெளி மிக நீண்ட இடைவெளியாக காணப்படுகிறது என்றால் தமிழ் சார்ந்த எந்த முயற்சியையும் அந்த கணமே ஆவணப்படுத்த வேண்டும், எதிர்கால சந்ததிக்கு கொடுக்க வேண்டும், நம் தலைமுறை வாழ்வதற்கு நாங்கள் இந்த காரியத்தை செய்தாக வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றுக்கொள்கிறோம். பெருமக்களே, இதற்காகத்தான் பிரித்தானியாவிலே கூட ஒரு தமிழ் இருக்கையை நிறுவியிருக்கிறீர்கள். காலம் உங்களை வணங்கக்கூடியவாறான ஒரு அரிய காரியத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலம் வரலாற்றிலே நீங்கள் வாழ்வீர்கள். உலகனைத்தும் தமிழ் மொழியை எழுச்சி கொள்ள வைத்தவர்கள் என்கின்ற பெருமை வரலாற்றால் உங்களில் பதிவு செய்யப்படும் என்பது திண்ணம். அந்த வகையிலேதான் உலகிற்காக தொல்காப்பியர் உலகிற்காக செய்திகளை உரைத்தார், உலகிற்காக வள்ளுவர் செய்திகளை உரைத்தார். தமிழின் கதி என்று இரண்டு இலக்கியங்களை எடுத்தாள்கிறோம். க என்பது கம்பராமாயணத்தையும் தி என்பது திருக்குறளையும் குறிப்பதாக பெரியோர்கள் சுட்டுவார்கள். ஏனென்றால் திருவள்ளுவர் இலக்கணம் வகுத்தால் அதற்கு இலக்கியம் வகுத்தவர் கம்பநாட்டாழ்வார். அப்படி இரண்டு நூல்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து செல்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். பெருமக்களே, இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றினுடைய வரன்முறை சார்ந்த ஒரு வளர்ச்சி குறித்தும் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் தமிழிலே இல்லாத விடயங்களே இல்லை என்கின்ற அளவிற்கு தமிழ் இலக்கியம் மிகப்பெரிய செல்வத்தை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த செல்வங்கள் எங்களிடம் இருப்பதாக எங்கள் இளையோர்களிலே பலர் உணர்ந்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பிச்சைக்காரர்கள் போல நாங்கள் ஏனையவர்களிடம் மன்றாடுகிறோம், ஏனைய மொழிகளிலே இருக்கக்கூடிய இலக்கியங்களை கடன் வாங்குகிறோம். எங்கள் தமிழிலே இருக்கக்கூடிய கவிதை வடிவங்கள் செம்மை நலம் சார்ந்தவை, இயற்கையானவை, இன்பமளிப்பவை. ஆனால் அவற்றை விடுத்து இன்றைக்கு நவீன கவிதை என்று பாடி ஜப்பானிய ஹைக்கு ஆஹா ஓஹோ என்று அதை பாராட்டுகின்ற ஏதிலிகள் இருக்கிறார்கள். அப்படித்தான் சொல்வேன். ஏன் இவர்களுக்கு இந்த பற்றாக்குறை நேர்ந்தது என்றால் அவர்கள் மரபார்ந்த அந்த தமிழ் இலக்கியத்தினுடைய சுவைக்குள்ளே திளைக்காதவர்கள், அந்த அனுபவத்தை பெறாதவர்கள். உலகத்தோடு ஒத்தோட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எங்கள் தமிழ் அன்னையை காட்டிலும் அவளுடைய செழுமையை காட்டிலும் அழகை காட்டிலும் இந்த இலக்கியம்தான் அழகு என்று அதை முன்னிறுத்தி இதுதான் தமிழுக்கு அடையாளம் என்று இன்றைக்கு சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் குறையாக கொள்கிறேன். இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் மரபார்ந்த இலக்கியங்கள் குறித்த பயிற்சியை பெற வேண்டும். மிக குறிப்பாக திருக்குறள், கம்பராமாயணம் இத்தகைய நூல்களின் ஊடே தங்கள் செய்திகளை சொல்ல வல்லவர்களாக, கருத்தறிய வல்லவர்களாக தங்கள் தகைமையை அவர்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். குழந்தையை பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை. சங்கப்புலவன் புறநானூற்றிலே குழந்தையினுடைய அருமை குறித்து பேசுகிறான். அறிவுடை நம்பி என்கின்ற புலவன் பிள்ளை குழந்தை செல்வத்தினுடைய பெருமையை சொல்கிறான். ஒருவன் எத்தனை செல்வங்களை கொண்டிருந்தாலும் அவனிடம் இந்த பிள்ளை செல்வம், குழந்தை செல்வம் என்கின்ற இந்த செல்வம் இல்லாதவிடத்திலே அது பற்றாக்குறையாகத்தான் தெரியும். படைப்பு பல படைத்து
பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும் இடைப்பட சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்கள் இல்லோர்க்கு பயக்குறைவில்லை தாம் வாழும் நாளே என்று பேசுவான் புறநானூற்று புலவன். மயக்குறு மக்கள் என்று குழந்தை செல்வத்தை குறிப்பிடுகிறார். அப்படி மயக்குறு மக்களுடைய பெருமையை வள்ளுவர் கூட மிக அழகாக சொல்லுவார். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்று குறிப்பார். கூழ் என்றால் உணவு என்று அர்த்தம் கிடைக்கிறது. அந்த உணவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? புறநானூற்று புலவன் சொன்னான், நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் என்று நெய்கலந்த சோற்றை அந்த குழந்தை பிசைந்து தன்னுடைய உடலிலே பூசுகின்ற பொழுது வருகிற சந்தோஷம் இருக்கிறதே, அது அளப்பரிய சந்தோஷம். திளைத்தான் புறநானூற்று புலவன். இங்கே வள்ளுவர் அமிழ்தினும் ஆற்ற இனிதே என்றார். சாகாவரத்தை அழிக்கவல்லது அமிழ்து. அந்த அமிழ்தை விட சிறப்பானது எது என்றால், இந்த குழந்தையினுடைய அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அழாவிய, தன்னுடைய குழந்தையினாலே சிறுகையினாலே அழாவ பெற்ற உணவு கூழ் இருக்கிறதே, அது அமிழ்தை விட இனிமையானது. பேசுகிறார் வள்ளுவப் பெருந்தகையார். கம்பராமாயணத்திலே கூட பிள்ளையினுடைய அருமையை மிக சிறப்பாக கம்பர் எடுத்து காட்டுவார். ராமன் காட்டிற்கு போக வேண்டும் என்று வரம் கேட்டிருக்கிறாள் கைகேயி. இந்த வரத்தை மாற்றியமைக்க முடியாதா என்று இருந்து வேண்டுகிறான் தசரதன். பிள்ளை பாசம் அத்துணை வலிமையானது. கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவேன் என்று அழுகிறான் தசரதன். என்னுடைய கண்களை வேண்டும் என்றாலும் உன்னிடம் பந்து விடுகிறேன், கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவேன் என்று கேட்டவன் உன்னுடைய வரத்தை மாற்றிவிடு என்று வேண்டுகிறான். மண்ணே கொள், மற்றேது ஒன்று மற என்கிறான். இந்த மண்ணை ராச்சியத்தை வேண்டும் என்றால், அயோத்தியினுடைய ராச்சியத்தை வேண்டும் என்றால் நீ ஏற்றுக்கொள், எடுத்துக்கொள், மண்ணே கொள், மற்றையது அவனாலே சொல்ல முடியவில்லை. ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்கின்ற அந்த வரத்தை மாத்திரம் மறந்து விடு என்று சொல்ல அவனாலே வாய் வரவில்லை, அவனுடைய வாய் எழுந்து வரவில்லை. மண்ணே கொள், மற்றையது ஒன்று மற என்று சொல்லுகிற அளவிற்கு நிலைமை இருக்கிறது என்றால் ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம். பாரதியார் குழந்தையினுடைய அழகை மிக அருமையாக பேசுகிறார். ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி என்று அந்த குழந்தையினுடைய அழகை அருமையை பேசுவதை பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் பின்னர் வந்த திரைப்பட பாடகர்கள் கூட, திரைப்பட பாடலாசிரியர்கள் கூட பிள்ளையினுடைய குழந்தையினுடைய அருமையை மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள். அண்மையிலே காலமாகிய கவிஞர் முத்துக்குமார் மிக அருமையான பாடலாசிரியர். ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி அன்பில் வண்ணம் காட்டுகிறாய் என்று இந்த குழந்தையினுடைய குழந்தை செல்வத்தினுடைய இனிமையை பாடுவதை பார்க்கிறோம். எனவே ஒரு பாடு பொருளை எடுக்கின்ற பொழுது சங்ககாலம் தொடக்கம் இன்று வரைக்கும் மிக அருமையாக இளையோடி நிற்கக்கூடிய வகையில், எங்கள் மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய வகையில் இவர்கள் எடுத்தாள்வதை பார்க்கிறோம். இன்று எளிய தமிழில் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்று சொன்ன புலவன்தான் அன்று மயக்குறு மக்கள் என்று கொஞ்சம் கடுந்தமிழிலே அடையாளப்படுத்தியிருக்கிறார். எனவே பொருண்மை சார்ந்து, பொருள் சார்ந்து பேசு பொருள் பெரும்பாலும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது, ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் அதை எடுத்துரைத்த பாங்கிலே
வேறுபாடுகள் இருந்திருப்பதை பார்க்கிறோம். பொருண்மை சார்ந்து காலத்திற்கு காலம் சில பொருண்மைகளுக்கு பொருள்களுக்கு முதன்மை கொடுத்திருப்பது வரலாறு. சங்க காலத்திலே அகம் புறம் என்று பொருண்மை சார்ந்து இரண்டு பொருள்களுக்கு முதன்மை கொடுத்ததுதான் வரலாறு. புறம் சார்ந்து வெளிப்படையாக ஒரு மனிதனிடம் தெரியக்கூடிய கோலங்களை புறம் என்று அடையாளப்படுத்தினார்கள். ஒரு மனிதனுடைய வீரம், அவனுடைய கொடை சிறப்பு, அவனுடைய புகழ் இவை எல்லாம் புறம் சார்ந்தவை. காதல் சார்ந்த உணர்வுகள் அகம் சார்ந்தவையாக இருந்தன. இத்தன்மையானது இன்ன வகையானது என்று பிறருக்கு சொல்ல முடியாமல் அகத்திலே வைத்து போற்றத்தக்கதை காதல் அகம் என்று குறித்தார்கள். எனவே ஒரு காலத்திலே பேசு பொருள் பொருண்மை நிலையில் அகம் என்கிற நிலையில் இருந்தது அல்லது புறம் என்கிற நிலையில் இருந்தது. ஆனால் கால வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற பொழுது அறம் என்கிற பொருண்மை பேசு பொருள் ஆகியிருக்கிறது. வள்ளுவர் அறத்திற்கு முதன்மை கொடுத்தார். அந்த அற வாழ்விற்கு முதன்மை கொடுப்பதற்காக அதற்குள்ளே புறம் சார்ந்த செய்திகளை இணைத்தார். அகம் சார்ந்த காதல் சார்ந்த செய்திகளையும் இணைத்தார். வள்ளுவர் அகம் சார்ந்து ஒரு இயலையே வைத்தார் முப்பால் நூல். அந்த முப்பால் நூலிற்குள்ளே அறம் பொருள் இன்பம் என்று இன்பத்து பாலையும் அங்கே உள் நிறுத்திய அந்த சிறப்பை பார்க்கிறோம். திருமக்களே, கால வெள்ளம் கரை புரண்டு ஓட பக்தி என்கின்ற பொருண்மை எங்களிடம் வந்து சேர்ந்து கொள்கிறது. எனவே தமிழ் இலக்கிய பரப்பிலே அகம் புறம் அறம் அதை தொடர்ந்து பக்தி இப்படியாக வந்திருக்கக்கூடிய பேசு பொருள்கள் முழுமை பெற்ற ஒரு காலமாக சோழர் காலம் திகழ்கிறது. அந்த காலத்திலேதான் எங்கள் தமிழன்னைக்கு மகுடம் சூட்டுவதைப் போல அணிகலன்கள் சேர்ப்பதைப் போல மிகச்சிறப்பான அணிகலன்கள் அணியப்பெறுகின்றன, சூட்டுவிக்கப்படுகின்றன. அந்த காலத்திலேதான் சீவக சிந்தாமணி எழுந்தது. அந்த காலத்திலேதான் கம்பராமாயணம் எழுந்தது, பெரிய புராணம் எழுந்தது, கந்த புராணம் எழுந்தது. இப்படியாக தமிழினுடைய பெருங்காப்பியங்கள், தமிழினுடைய சிறு காப்பியங்கள் இந்த காலப்பகுதியிலேதான் தமிழோடு சேர்ந்து கொள்கின்றன. இதனால்தான் நவநீத கிருஷ்ண பாரதியார் மிக அருமையாக ஒரு தமிழ் வாழ்த்தை முன்வைத்தார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் வெள்ளிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதலிற் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியுளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க என்று போற்றுகின்ற அளவிற்கு தமிழ் அணங்கு தமிழ் அன்னை இத்தனை ஆபரணங்களையும் சூட்டியிருக்கிறாள். காதொளிர் குண்டலம் குண்டலகேசி, கைக்கு வளையாபதி வளையாபதி என்கின்ற காப்பியம், கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணி சீவக சிந்தாமணி, மெல்லிடையில் மேகலை மணிமேகலை, சிலம்பார் காதிலே காலிலே சிலப்பதிகாரம், சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் அது ஒரு சிறு காப்பியத்தை சொல்கிறார்கள். பொலியை சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க என்று போற்றுகின்ற அளவிலே தமிழ் சிறப்பு பெற்றிருக்கிறது. இத்தகைய சிறப்பு பெற்ற தமிழ் மொழி உலக நிலையிலே 8 கோடி மக்களால் பேசப்படக்கூடிய வாய்ப்பிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மொழி. தமிழ்நாட்டிலே புதுச்சேரியிலே அரச மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவிலே இலங்கையிலே அரச மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பாரதிதாசன் குறித்ததைப் போல பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிசமென்று சங்கே முழங்கு என்கின்ற எண்ண ஓட்டத்தை ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம். தமிழர் இல்லாத நாடு இல்லை, தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்று கொள்ளத்தக்க நிலையில் நிலைமை இருக்கிறது.
பெருமக்களே, தமிழை உயிராக நேசித்தவர்கள் உலகெங்கும் வாழ்கிறார்கள். தமிழை உயிராக நேசித்தவர்கள் தமிழுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள். இலங்கையிலே அந்த நிலைமை உலகம் அறிந்த செய்தியாக வரலாற்று நிகழ்வாக பதியப்பட்டிருக்கிறது. தமிழுக்காக உயிர் கொடுத்த உத்தமர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள். அவர்கள் இன்று வானத்திலே நின்று தமிழனுடைய நிலைமை குறித்து, தமிழனுடைய நிலைமை குறித்து சிந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். தமிழ் ஒடுக்கப்படுகிற பொழுது, தமிழ் அடக்கப்படுகிற பொழுது தமிழன் அடக்கப்படுகிறான், தமிழன் ஒடுக்கப்படுகிறான். மாற்று நிலையில் சிந்தித்தால் தமிழன் ஒடுக்கப்படுகிற பொழுது தமிழ் ஒடுக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழினுடைய எழுச்சி, தமிழினுடைய பன்முகத்தன்மை, அதனுடைய வாழ்வு குறித்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகிலே பேசப்படுகின்ற மொழிகளுக்குள்ளே இணையத்தரவுகளின் பிரகாரம் 18வது நிலையிலே தமிழ் இருக்கிறது. இன்று மெல்ல மெல்ல தமிழினுடைய அந்த இருக்கை நிலை பின் நகர்ந்து செல்வது சற்று வேதனைக்கு உரியது. ஏனென்றால் இன்று புலம்பெயர் தேசங்களிலே வசிக்கிறவர்களுடைய அந்த உணர்வெழுச்சியை ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம். யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒரு காலத்திலே மலேசியாவிலே போய் குடியேறியவர்கள் பலர். அவர்கள் மத்தியதர வர்க்கத்தினர். தொழில் வாய்ப்பிற்காக மலேசியாவிலே சிங்கப்பூரிலே தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டார்கள். அங்கே தங்களுடைய குடும்பங்களை அமைத்து கொண்டார்கள். ஆனால் வரலாறு எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இன்றைக்கு எத்தனை பேர் தாயகத்தோடு, அன்று புலம்பெயர்ந்து சென்றவர்கள் எத்தனை பேர் தாயகத்தோடு தங்கள் உறவை பேணி கொண்டிருக்கிறார்கள். இன்று தாயகம் பற்றி எத்தனை பேர் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கேள்விக்குரியதாகவே இருக்கிறது. யாழ்ப்பாணத்தார் சங்கம் இருக்கிறது, யாழ்ப்பாணத்தார் தெரு இருக்கிறது, யாழ்ப்பாணத்திலே மலாயர் சங்கம் இருக்கிறது, மலாயன் பென்ஷனியர் மண்டபம் இருக்கிறது, பாடசாலைகளிலே இருப்பதை கூட பார்க்கிறோம். ஆனால் இது சற்று சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்தாலும், யதார்த்தம் இன்று தாயகம் பற்றி சிந்திக்கக்கூடிய நிலையிலே அங்கு வாழ்கிறவர்கள் அரிது. அதே நேரம் மறுதலையாக இங்கு தாயகத்திலே வாழ்கிறவர்கள் தங்கள் மூதாதையர் குறித்து சிந்திக்கக்கூடிய நிலைமையும் குறைவாகவே இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலேதான் ஏனைய தேசங்களுக்கு பொருளாதார நிலை நாடியும், அச்சுறுத்தல்கள் அதிலே இருந்து தப்பிக்கொள்வதற்காகவும், கல்வி தேவைகளுக்காகவும் புலம்பெயர்ந்து தங்களுடைய வாழ்வை வேறு நாடுகளிலே அமைத்து கொண்டவர்கள் குறித்து ஒரு கணம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நேரடியாக இந்த மண்ணிலே இருந்து சென்றவர்கள் இந்த மண்ணை, அதனுடைய சுவாசத்தை இன்றும் உள்வாங்கியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்களுடைய சந்ததி என்ன செய்ய போகிறது என்பதுதான் இங்கே கேள்விக்குரியது. என்னுடைய நேரடியான அவதானிப்பின் பிரகாரம் புலம்பெயர் தேசத்திலே, குறிப்பாக பிரித்தானியாவிலே பல தேசத்தவர்கள் வந்து சங்கமித்திருக்கிறார்கள். தமிழர்களை காட்டிலும் ஏனைய இனத்தவர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்கள் பண்பாட்டுணர்வை, தங்கள் மொழி சார்ந்த அடையாளங்களை பேண வேண்டும் என்பதிலே கூடிய கவனம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒப்பீட்டு நிலையிலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த பண்பாட்டை பேணுகை செய்வதிலும், தமிழ் மொழியை பேசுவதிலும் சற்று தளர்ச்சியுற்றிருக்கிறோமோ என்கிற ஒரு வேதனை எனக்குள்ளே இருக்கிறது. அதற்கு மிக பிரதான காரணம், எங்களுக்குள்ளே ஒரு ஒருமைத்தன்மை இல்லை. எங்களுக்குள்ளே நாங்கள் சிறு சிறு கூட்டங்களாக சிதறி போய் இருப்பதை போல, எங்களுக்குள்ளே ஒரு தலைமை ஸ்தானத்தை நாங்கள் கொண்டிருக்கவில்லையோ என்று நான் நினைத்து பார்ப்பதுண்டு. அந்த தலைமை ஸ்தானத்தை
புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான பல்கலைக்கழகம் தாங்குகின்ற பொழுது அது உலக அங்கீகாரத்தை பெறும். அதைத்தான் இப்பொழுது பிரித்தானிய இருக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கை தமிழ் ஆர்வலர்களிடையே இருக்கிறது. அந்த தகுதிப்பாட்டிற்கு உரிய பிரித்தானிய தமிழ் இருக்கை எல்லோரையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தகமை பாட்டை பெற்றுவிடலாம். அதற்கான ஒரு வேண்டுகையைத்தான் இன்றைக்கும் விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள், எல்லோரையும் இணைத்த வண்ணம் இருக்கிறார்கள். கனவு மீட்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என்கின்ற மகாகவி பாரதியினுடைய வேண்டுகையை நாங்களும் இங்கே முன்னிறுத்தி கொள்வோம். பெருமக்களே, எங்கள் சந்ததியினர், இளைய சந்ததியினர் தமிழ் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே வீட்டிலே தமிழிலே பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று விரும்பியோ விரும்பாமலோ எங்கள் மொழி, எங்கள் அடையாளம், எங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக தமிழிலே பேச வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழிலே அவர்களோடு பேசுவது, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சாதனங்கள் வாயிலாக தமிழகத்திலே சரி ஈழத்திலே சரி இருக்கக்கூடிய உறவுகளோடு சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனூடாக ஒரு மொழி பேச்சு மொழியாக அமைகின்ற பொழுதுதான் அந்த மொழியினுடைய எழுச்சிக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியாக அமைகின்ற பொழுது வரலாற்றிலே பேணப்படும், பேச்சு மொழியாக அமைகின்ற பொழுது பரவலாக்கம் செய்யப்படும். அப்படி எங்கள் தாய்மொழி தமிழ்மொழி பரவலாக்கம் செய்யப்படுவதற்கு நாங்கள் தமிழிலே கலந்துரையாடல், தமிழிலே பேசுதல், இத்தகைய உணர்வு மிக்க செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு காலத்திலே தமிழிலே சமஸ்கிருதம் கலந்த பொழுது தனித்தமிழ் ஆர்வலர்கள் பதறிப்போனார்கள். ஆனால் இன்றைக்கு வேற்று மொழிகள் கலக்கின்ற பொழுது நாங்கள் ஆரோக்கியமானது என்று அவற்றை உள்வாங்குகிறோம். நன்னூலார் குறித்தார், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்று குறித்தார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் என்று எங்கள் ஓட்டத்திற்கு புறப்படுகிறோம். அது தவறானது, அது ஆபத்தான நிலைமைகளை உண்டு பண்ணக்கூடியது. பெருமக்களே, ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எங்கள் கையொப்பம் இருக்கிறதே, கையெழுத்து இருக்கிறதே, அந்த கையெழுத்து எந்த மொழியிலும் அமையலாம், எந்த வடிவத்திலும் அமையலாம், அது ஒரு அடையாளம். இன்றைக்கு உலகப்பரப்பிலே வாழ்கின்ற பெரும்பாலான தமிழர்களுடைய கையெழுத்தை எடுத்து ஓர் ஆய்வு செய்து பார்த்தால் அது ஆங்கிலத்திலே தான் அமைந்திருக்கிறது. கையொப்பத்தை தமிழிலே இடுவது கூட தமிழ் பற்றிய ஒரு பற்றுகை, ஒரு தொற்றுகை, ஒரு உணர்வெழுச்சி இதற்கான அடித்தளமாக அடிநாதமாக அமையும். கையொப்பம் இடுகின்ற வழக்கத்தை தமிழிலே ஏற்படுத்தினால் அதை பிரித்தானிய குடியரசு கூட ஏனென்று கேட்க மாட்டார். எங்கள் கையொப்பத்தை எந்த மொழியிலும் இடலாம், எந்த வடிவத்திலும் இடலாம். எனவே கையொப்பம் இடுகின்ற ஒரு வழக்கத்தை தமிழிலே ஏற்படுத்தி கொள்வது ஆரோக்கியமான ஒரு நிலைமை. தமிழிலே கையொப்பம் இடுவோம். தமிழிலே கையொப்பம் இடுவதன் மூலம் தமிழ் வாழும் என்கின்ற ஒரு உணர்வு உந்துகையை பெறுவோம். இயன்றவரை தமிழிலே பேசுவோம். இன்றைக்கு சோறு என்பது நாகரிகமானதா, சாதம் என்பது நாகரிகமானதா நினைத்து பார்க்கிறோம். சபை சந்திகளிலே சாதம் வையுங்கள் என்பதை நாகரிகமாக கேட்பார்கள். பழைய சோறு என்று இழித்துரைக்கின்ற பொழுது சோறு என்று இழிவாக சொல்வார்கள். சோறு என்பது தூய தமிழ் சொல். பிரசாதம் என்பதனுடைய ஒரு பகுதிதான், பிற என்கின்ற முன்னொட்டு நீக்கப்பட்ட பகுதிதான் சாதம். சாதம் என்று சொல்வதிலே பெருமையாக இருக்கிறார்கள். சபை சந்திகளிலே இருக்கின்ற பொழுது இவருக்கு சாதம் வையுங்கள் என்று பெருமையாக சொல்வார்கள், சோறு வையுங்கள் என்று இழிவாகத்தான் சொல்வார்கள். பழைய சோறு இருந்தால் அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டுவிடப்பா என்று சற்று இழிவாக பார்க்கிறார்கள். ஆனால்
பெருஞ்சோற்று உருத்திரன் என்று சங்க காலத்திலே கூட ஒரு தமிழ் புலவன் வாழ்ந்திருக்கிறான். சோரை அடியாக கொண்டு பெயர் வைத்திருக்கிறான். திருமக்களே, ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம். தமிழன் தமிழனை கண்டால் தமிழிலே பேசுவதுதான் பெருமை. தமிழன் தன்னுடைய ஆவணங்களிலே தமிழிலே கையொப்பம் வைப்பதுதான் பெருமை. ஏனென்றால் எத்தனை மக்கள் தமிழுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், ஈகம் செய்திருக்கிறார்கள். தமிழன் வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ உறவுகள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து இன்று வான் நின்று தமிழ் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழல் இந்த சூழல். எனவேதான் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் அன்றுரைத்த வாக்கை இன்றும் மனதில் கொள்கிறோம். பெருமக்களே, தமிழினுடைய பெருமை குறித்து பலரும் பலவிதமாக பேசியிருக்கிறார்கள். பாரதிதாசன் தமிழ், அந்த தமிழ், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றானே, தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று உறுதிபட உரைத்தானே, அந்த உறுதியை நாமும் மனதில் கொள்வோம். தமிழ் உயிருக்குள் உயிராக நின்று வாழட்டும். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க என்று உணர்வெழுச்சி கொண்டால் தமிழிலே கையொப்பமிடுவோம், தமிழிலே பேசுவோம். எங்கள் இளைய சந்ததி தமிழ், தமிழோடு வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு வாழ்வோம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க என்று கூறி திருத்தானிய தமிழ் இருக்கையிலே இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை நல்கிய ஐயா சிவா பிள்ளை அவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பணிவான நன்றியை கூறி இதுகாரும் இந்த நிகழ்வோடு இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பணிவான நன்றியை கூறி விடை கொள்கிறேன். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து சந்திரமௌலீசன் லலீசன். நன்றி, வணக்கம்.